ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த ஹெவன்லி வாய்ஸ் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் தியானத்திற்காக யாக்கோபு 4:1 நான் வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் ஏன் வருகிறது? நிறைய பேர் ஒரு கேள்வி, எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை வருதுங்க ஐயா. என் புருஷனுக்கு எனக்கும் சண்டை, என் பிள்ளைங்களுக்கு எனக்கும் சண்டை. எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பயங்கர பிரச்சனை, சமாதானமே இல்லை. சில வீட்டில் அடி தடி தான், கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டில் கூட அடி தடி தான் நடக்குது பாருங்களேன். சண்டை, சர்ச்சைக்கு போனால் ரபா லபா ரபா கபான்வாங்க, அந்நிய பாசம் பேசுவாங்க. வீட்டுக்கு போனால் பார்க்கணும், சண்டை தான், அடி தடி தான். அல்லேலூயா. நிறைய குடும்பம் இப்படி நடக்குது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வசனம் சொல்லுது, எதுக்காக உங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை வருதுன்னா, உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? சுயம், இச்சை. நினச்சது சாப்பிடணும், நினச்சது கிடைக்கணும், நினச்சதுக்கு இருக்கணும், நினச்சது அனுபவிக்கணும், சுயம், மாம்ச இச்சை ஒரு மனுஷனுடைய குடும்பத்தையே நாசப்படுத்துது. சுயநலம், எனக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் சாப்பாடு இருக்கணும், இப்படி தான் குழம்பு இருக்கணும். சில வீட்டிலலாம் சாப்பாட்டு குழம்பு கூட சண்டை போயிடும், அடித்தடி நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதை வெறுக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே ஏன் சண்டை? உங்களுக்குள்ளே போர் செய்கிற இச்சையானதல்லவா? இச்சையை சிலுவையில் அறையுங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சிலுவையில் அறிஞ்சிடணும் மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும். அதை வச்சிக்கூடாது, அதை சிலுவையில் அறிஞ்சிடணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு விடுதலை வரும் வீட்டில். சுயத்தை வச்சுக்கிட்டு வந்து கர்த்தருடைய சமத்தில் ஆசீர்வாதமாக வாழ முடியாது. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆசைகள் அதனுடைய இச்சைகளை சிலுவையில் அறிஞ்சிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் இருக்க சண்டைலாம் ஓடி போயிடும். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டு வரே இந்த பிள்ளைகள் வீட்டில் நிறைய சண்டைப்பா, டெய்லி பிரச்சனை, டெய்லி எதனா ஒரு காரியத்தை சண்டாகிட்டு இருக்குதுப்பா. இந்த பிள்ளைகளை விடுவீங்க. மாம்சத்தை கர்த்தர் அடித்து போடுங்க, ஆசைகளை கர்த்தர் அடித்து போடுங்க. உங்களுடைய பிள்ளைகளை விடுவீங்க சுவாமி. கர்த்தருடைய வல்லமை மேல இறங்குது. ஆண்டவருடைய மாம்ச இச்சைகளை கர்த்தர் அழிக்கிறார். கர்த்தர் விடுவியும் இயேசுவின் நாமத்தினால மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிறுவில் அறையட்டும். அறைந்து போடுகிறோம். கர்த்தர் கிரியை செய்யுங்க, அற்புதம் நடக்கட்டும். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை விடுவித்தபடியால் மக்கள் நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சண்டையின் போர் விலகட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென்.